Hi, I'm Manimegla Vijayarangan. I'm fine and fit as a fiddle, and I'm sure even you all are hale and healthy. நான் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு an idiom a week keeps your English at peak. அந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு இடியம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம் என்னென்னா, ஆல்பட்ராஸ் அரவுண்ட் த நெக். ஆல்பட்ராஸ் அரவுண்ட் த நெக்னா, யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, காலை சுற்றின பாம்பு பா என்னை விட்டு போகவே போகாது, பெர்மனன்ட் தலைவலிப்பா இது எனக்கு, அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல ஒரு சில விஷயங்களை. ஐயோ சரியான கஷ்டம், இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறனோ. இப்போ ஒரு பர்டிகுலர் இதை ஒருத்தரை பார்த்துக்கணும் நம்ம, அப்படின்னா சொல்லுவோம் ஐயோ நம்ம பெர்மனண்ட்டான தலைவலி எனக்கு பேர்டன் இவங்க எப்போவுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி விஷயத்துக்கு தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க ஆல்பட்ராஸ் அரவுண்ட் த நெக். ஹீஸ் லைக் அன் ஆல்பட்ராஸ் அரவுண்ட் த நெக், எப்போ பார் என் கூடவே இருப்பான் பேர்டன் மாதிரி, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னா, எப்படி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, எஸ்டி காலரிட்ஜ்ன்றவர் ஒரு போயட், சாமியல் டெய்லர் காலரிஜ், அவருடைய போயமில் த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மேரினர் அப்படின்னு ஒரு போயம், அது ரொம்ப ஃபேமஸ் போயம். அதை வந்து என்னென்னா, ஒரு செயலர் வந்து ஆல்பட்ராஸ் ஒரு ஓஷியானிக் பேர்டு, அது சீ பேர்ட், அதை ஷூட் பண்ணிடுவார் தெரியாமல், அது இறந்துடும். இப்போ ஆல்பட்ராஸை ஷூட் பண்ணால் அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் பேட் லக் மாதிரி அவங்களுக்கு, அதனால் வேறு வழி இல்லாமல் அதை தன் கழுத்தில் போட்டுட்ருப்பார், அந்த டெட் பேர்டை கழுத்தில் வச்சுக்கிட்டே இருப்பார், ஏன்னா இல்லைனா அது வந்து ஒரு சாபம் மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு. அதுலேருந்து உருவானது தான் இது ஆல்பட்ராஸ் அரவுண்ட் த நெக். இப்போ ஆல்பட்ராஸ் அரவுண்ட் த நெக் எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம், எப்படி பேசும்போது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்ஸ்னால், நல்ல பெரிய டாக்ஸ் மா ரெண்டு பெரிய டாக்ஸ் வளர்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவங்க வாங்கி வளர்க்க ஆரம்பித்த நேரம் அவனுக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருச்சு, அவன் போயிட்டான். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெட் டாக்ஸையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணலாம் இந்த வேர்டை, தீஸ் பெட் டாக்ஸ் ஆர் லைக் ஆல்பட்ராஸ் அரவுண்ட் மை நெக் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா எப்படி யூஸ் பண்ணலான்னு. இப்போ ஆல்தோ ஐ ஹேட் பெட்ஸ், ஐ எம் ஃபோர்ஸ் டு டேக் கேர் ஆஃப் மை நெய்பர்ஸ் பெட் டாக், இட்ஸ் லைக் அன் ஆல்பட்ராஸ் அரவுண்ட் மை நெக். இப்போது அப்புறம் இன்னொரு சொல்ல கஷ்டமாக இருக்குது, பட் யூஸ்வலாக இது பீப்புள் சொல்கிறது, வயசானவங்களை வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு சொல்லுவாங்க, அப்பா ஷீஸ் லைக் அன் ஆல்பட்ராஸ் அரவுண்ட் மை நெக் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஓல்டு பீப்புளை யூஸ்வலாக சொல்கிறது உண்டு, பட் அது மாதிரி நம்மளாம் சொல்லக்கூடாது. ஸோ அதை நான் பாசிட்டிவாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. We should not consider old people as an albatross around our neck. So, நம்ம பாசிட்டிவாகவே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகே, வி ஷுட் நாட் கன்சிடர் ஓல்ட் பீப்புள் ஆஸ் அன் ஆல்பட்ராஸ் அரவுண்ட் ஆர் நெக். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஹவு டு யூஸ் திஸ் ஆல்பட்ராஸ் அரவுண்ட் நெக். ஓகே, உங்களுக்கு எதனா புதுசாக தோணுச்சுன்னா ஐடியாஸ் அதை யூஸ் பண்ணி எழுதி அனுப்புங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புது இடியமோடு சந்திக்கிறேன். டில் தென் Take care. Bye-bye.